நம்மளோட கார்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிட் ஷாப்புக்கு போயிட்டு இருக்கோம். ஸ்குவாட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட டிடிஓ பிட் ஷாப் வந்து ஓபன்ல இருக்கும். ஸோ லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்டா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அந்த லிங்கை தொட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு வந்துடும். நம்ம ஷாப்பில் வந்து ரெண்டு ப்ராடக்ட் லான்ச் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். லான்ச் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சூப்பராக முடிஞ்சிச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ரைடு நம்மளோட ஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஷாப் ஓப்பனிங்னா ப்ராடக்ட் லான்ச் பண்ணியாச்சு. ஃபியூச்சரில் வந்து நம்ம பிட் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். நம்ம எல்லா ஸ்டாக்ஸுமே, அதாவது ஹெல்மெட், அக்சசரிஸ், கியர்ஸ்லாம் வச்சு ஃபியூச்சரில் ஓப்பன் பண்ணிடுவோம். பட் இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் நம்மளோட சவுதி அரேபியா ட்ரிப், ஆமாங்க, நான் நம்ம அம்மாவை கனவு ஒரு ட்ரிப், அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நம்ம சவுதி அரேபியா, அதாவது உம்ரா கூப்பிட்டு போகிறோம், மெக்காவுக்கு போக போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரிப் வந்து அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அம்மாவோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் காட்டுறேன். நம்ம சேனலுக்கு எல்லாமே சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு கியூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல், ஹலோ AjSquad. இந்த வீடியோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. நம்ம ஸ்குவாட் எல்லாருக்குமே ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 1 இயராக நம்மளை டிடிஎஃப் பிட் ஷாப் இப்போ ஓப்பன் ஆகும், அப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து ஓப்பன் தான். பட் அஃபீஷியலாக எல்லா அந்த ஹெல்மெட்ஸு, அக்சசரிஸு, கியர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்க போகிறதுல. இப்போ வந்து என்ன ஒரு விஷயம் லான்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ ப்ராடக்ட், ஒரு அஃபீஷியலாக நம்மளோட ஓன் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லான்ச். ஒன்று வந்து ஜிபிஎஸ், இன்னொன்று வந்து பஞ்சர் சொல்லிட்டு. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே என்ன பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஜிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கில் இன்ஸ்டலேஷன் பண்ணால் உங்கள் பைக் வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு போகிறத கம்மி பண்ணலாம். ஆமாம், ஏன்னா இந்த ஒரு பைக் ஜிபிஎஸ் மட்டும் நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணால் உங்கள் நாங்கள் ஒரு ஆப் கொடுத்துருவோம். அந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைக் லைவாக எங்கே இருக்குது ஏ டு செட் பார்த்துக்கலாம். நீங்கள் நிறைய ட்ராக்கிங், நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த ஜிபிஎஸ் நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணால் உங்கள் பைக்குக்கு நாங்கள் கேரண்டி. அண்ட் வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து சொன்னல ஆன்டி பஞ்சர் சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷன் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல, ஒரு ஹில் ஸ்டேஷனில், அப்போ வந்து என் பைக் பஞ்சர் ஆகிடுச்சு. இந்த ஒரு சொல்யூஷன் வந்து பண்ண கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு, அதாவது 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே லான்ச் ஆனது. பெருசாக மக்கள் மதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல்யூஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு கெமிக்கல் வந்து நல்லா இல்லாமல் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக பண்ணுவாங்க, அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறையா டேமேஜ் இருந்துச்சு. இப்போது நம்ம அந்த சொல்யூஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பென்சிவ் ஹை ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல், அதாவது நாங்கள் உருவாக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ரேஞ்சில் உருவாக்கியிருக்கோம். ஆனால் உங்களுக்கு தரப்போ ரேட்லாம் இன்னமும் கம்மி தான். அண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ப்ராடக்டோட வேலை என்னென்னா, நம்ம ஒரு ரோட்டில் ஒரு இரு ஸ்டேஷனை எங்கே வேணால் போகலாம், போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆணி ஏதாவது குத்தி இருந்துச்சு வச்சிங்கன்னா அந்த ஆணியை வந்து பார்த்தோன்னா எடுத்து போட்டு அப்படியே போனோம். ஏன்னா நம்மளோட உள்ளே வந்து அந்த சொல்யூஷன் இருக்கும், அந்த சொல்யூஷன் வந்து அந்த ஓட்டையாக இருக்குல்ல அதை வந்து அரேஞ்ச் பண்ணிடும். அதோட வேலையை வந்து பண்ணால் சூப்பராக பண்ணிடும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேரண்டி. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பண்ணால் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் நம்மளோட ப்ராடக்ட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் மேபி வேறு ஊரில், இப்போ சென்னையில் இல்லை வேறு ஊரில் இருந்தீங்கன்னா நம்மளோட அஃபீஷியல் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு அண்ட் வந்து எல்லா ஊருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். இப்போ நீங்கள் வேறு ஊர்லேருந்து எங்கே இருந்தாலும் சென்னைக்கு நம்ம இது கூகுள் மேப்பில் டிடிஎஃப் பிட் ஷாப் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். நம்மளோட ஷாப்போட லொக்கேஷன் வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு நாங்களே வந்து முக்கியமான விஷயம் நம்ம அது இன்ஸ்டலேஷன் எல்லாமே ஃப்ரீ தான். அண்ட் ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஆஃபரில் போயிட்டு இருக்கு, எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது நீங்கள் இதை பார்த்துருக்கிற நேரத்தில் வந்து நம்ம ஷாப்பில் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு பயங்கர இந்த லான்ச் ஈவெண்ட் தான், அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு காரு நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயாச்சு, அது என்ன ஏதுல வந்து பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐகன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்குவாட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஈவெண்ட் கண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு, ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம பிட் ஷாப்போட ரெண்டு ப்ராடக்ட், அஃபிஷியல் ப்ராடக்ட் வந்து ரிவீல் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு டீ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேர். ஆனால் நான் மிரண்டேன் தெரியுமா, சேர் இருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு சேர் போடுவீங்கன்னு நினைக்கல, பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஈவெண்ட் மாதிரி தான் நடந்துருக்கு. என்ன அந்த லான்ச் ஈவெண்ட்னு சொல்லிட்டு ஒரு பேனர் அடிச்சுருந்தா வச்சுக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும். பட் அந்த பேனர் அடிக்கல. அண்ட் நாங்கள் வந்து எதிர்பார்த்தோன்னா இப்படி ஒரு மைக் இருக்கா, மைக்கில் நின்று ஸோ இப்படி பேசலான்னு அந்த மைக் கேட்டோம். அந்த மைக் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இல்லைனால ஒரு கையில் வச்சு பேசுகிற மைக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, எந்த மைக்கும் ஒன்று சொல்லிட்டு பேசுவோம்னு சொல்லிட்டு பேசலாம். அந்த லான்ச் ஈவெண்ட்டில் என்னென்ன இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பாருங்கள். கடையிலேருந்து கிளம்பி அப்படியே வந்து வாட்டர் வாஷ் கடைக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளோட சூப்பர் பைக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வச்சிருக்கேன். உண்மையிலே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கனவுங்க நம்ம கனவு போகிறது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தா ஒரு ரூமுக்கு போயிட்டு கண்டிப்பாக பார்த்தேன். ஸோ நம்ம ஷீல்டையும் லாலிபப்பையும் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு ஒரே இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்மளோட ஷீல்டு அண்ட் நம்மளோட லாலிபப் ரெண்டு பைக்குமே நிற்குது. இந்த ரெண்டு பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நம்மளோட பிட் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிற்கும். வா, இந்த ஃப்ரேமில் நம்ம ஷீல்டையும் லாலிபப்பையும் பார்க்குறதுக்கு வேற லெவல் ஃபீலாக இருக்குங்க. ஸோ வாட்டர் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு டைம் வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. இன்னுமே வந்து நாங்கள் ரெடியாலாம் ஆகாமலே இருக்கோம். நான் ரெடி ஆகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். டைம் வந்து 2:30 ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது கை கால் புரியாமல் அலைஞ்சிட்டீங்க. காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எடுக்கலை. ஸோ நம்ம வீட்டிலேருந்து இப்போ திருப்பி கடைக்கு போயிட்டு நம்ம பைக்கை வாட்டர் வாஷ் விட்டல அதை எடுத்துகிட்டு போய் கடையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காஸ்ட்யூம் வாங்கி 4 ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஸ்குவாட் இந்த பாருங்க. ஸோ ஜாக்குவா இருக்கார். இது வந்து நம்ம ஓடாக வாங்கிட்டோமான்னு கேட்டிங்கன்னா வாடகைக்கு தான் வாங்கியிருக்கோம். இப்போது நம்ம இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்பே. ஸோ இப்போது நம்ம இந்த ஒரு ஜாக்குவா இருக்கார வாடகைக்கு வாங்கியிருக்கோம். அதாவது நம்ம கடையில் போய் இறங்குறதுக்கு. அண்ட் ஃப்யூச்சரில் வந்து மேபி சொந்தமாக வாங்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா கடை உள்ளே உட்கார்றதுக்கு நல்லாயிருக்கா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்கிடலாம் ஸ்குவாட் ஒரு நாள். ஆனால் எனக்கு ஜாக்குவார் மேலே ஆசையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிஎம்டபிள்யூ போதும். மாப்பிள்ளை வாசன் என்ன சொன்னேன்னா இது வாங்கினா போதும் அப்படின்னா. ஸோ இது வாங்கினா போதுன்னா பெரிய ஆசை அது. அதாவது லம்போகினி, ஃபெராரி, அந்த மாதிரி ஒரு சூப்பர் கார் சொன்னால் எனக்கு ஏதோ ஓரளவுக்கு இதெல்லாம் பேராசைங்க. ஆனால் அது கண்டிப்பாக ஒரு நாள் அதை நம்ம ஆசை வந்து இங்கே வைக்கக்கூடாது. இங்கே வச்சா இங்கேயாச்சும் கிடைக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நாங்கள் ஆசை வச்சுட்டுக்கோம். அண்ட் நம்ம கம்பெனி உண்மையிலே சொல்லியே ஆகணும், கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷத்தோட கனவு, ஒரு வருஷம், ஆமாம் எவ்வளோ வருஷம்னு சொன்னால் ஒரு வருஷத்தோட கனவு. போன வருஷம் டிசம்பர் மாதம் அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன். அக்ரிமெண்ட் வேணால் காட்டுறேன். இப்போ தான் கடை ஓப்பன், கடையும் அது இப்போ ஓப்பன் கிடையாது. ஃபுல்லாக நம்மளோட ஒரு ப்ராடக்ட் மட்டும் லான்ச் பண்ணுறேன், ஜிபிஎஸ் அண்ட் பஞ்சர் சொல்யூஷன். இது ரெண்டுமே லான்ச் பண்ணுற ஈவெண்ட் தான் இப்போ நடக்கப்போகுது. ஆனால் இதுவே வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது ஸ்குவாட். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்மளை பார்த்துட்டு இருந்து 1 வந்து நம்ம இப்போ திறந்துருவோம் அப்போ திறந்துருவோம்னு சொல்லி எவ்வளோ வெயிட் பண்ணி நாங்களும் என்ன ஸ்குவாட் பண்ணுறது. காசு கேட்ட இடத்துல லோன் கேட்ட இடத்துல கிடைக்கல, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டோம். பட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஈவெண்ட் நடக்க போகுது. அண்ட் இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது நம்ம ஷாப் ஓப்பனில் தான் இருக்கும். உங்கள் பைக் இருந்துச்சுன்னா உங்கள் பைக் சேஃப்டியாக எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஒன்றும் பரவாயில்ல, நான் உங்கள் பைக் எடுத்து நம்ம கடைக்கு எடுத்துருவாங்க. நம்ம ஜிபிஎஸ் அண்ட் பஞ்சர் சொல்யூஷனை போட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை எடுத்துகிட்டு போய் நான் கடைக்கிட்ட போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். நம்மளோட காரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிட் ஷாப்புக்கு போயிட்டு இருக்கோம். அண்ட் ரெண்ட் எடுத்தாலும் நம்ம தானே எடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்மளோட கார் தான் சொல்லலாம். ஸோ உண்மையிலேயே வேற லெவல் இருக்குங்க இந்த காரில். என்ன பண்ணிட்டு இருக்க ஜாகுவார் காரு தலைவாரும் டிடிஎஃப் வாசன் கரெக்டா? ஏ சிக் எடுக்கிறியா? சரி சரி, சின்ன பாக்ஸு போட சொல்லுங்க. ஏ நல்லா இருக்கு பாப் சார். அண்ட் நான் பார்த்த கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமா பிள்ளைங்க. ஆனால் என்ன இவ்வளோ காஸ்ட்லி கார், 4 தான் போக முடியுமா? ஒரு இன்னும் ஒரு 5 இந்த இடத்த மட்டும் ஏதாச்சும் இது பண்ணி இங்கே ஒரு ஆள் போகணும். காரில் 3 தான் கம்ஃபர்டபுளாக போக முடியும். ஏய் 4 சீட் அழகாக இருக்கு. டிரைவரியா? டிரைவர் இல்லாமையா? ஓகே ஓகே. இது என்ன சேர்த்து சொல்கிறேன், இந்த பட்டன் என்னன்னு தெரியல. வந்து பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் சொல்கிறேன். இப்போ மசாஜா ப்ரோ, இது மசாஜ் இருக்கா அப்புறம் இந்த சீட்டில் காரில் போட்டு விடுங்க. மசாஜ் நான் மசாஜ் பண்ணிட்டு வரேன். ஏய் நல்லா இருக்கும்டா மசாஜ் பண்ணி கூட. ஒரு எலும்பு தானே அது, அதை மட்டும் கொஞ்சம் ஆஹா சூப்பரா. ஆக்சுவலி மசாஜ்னா என்னன்னா சீட்டில் நம்ம போகிறோம்ல உள்ள பால் மாதிரி சிட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டானா? எனக்கு தெரில, நானும் கரெக்டானு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் லைட்டாக மசாஜ் மாதிரி ஃபீலாக இருக்கும். நம்ம லாங்காக எங்கேயாவது போகிறோம் தான் வந்து பேக் பெயின்லாம் இருக்காது. சூப்பராக இருக்கு இந்த கார் ஃபீச்சர்ஸ்லாம். நம்ம நம்மளோட ஒரே நிமிஷம், ஷாலின் ஜோயா அண்ட் கீர்த்தி பாண்டியன் அக்கா கூட போனோம்ல. ஆமாம் ஆமாம், அப்போ ஒரு கார் வந்துச்சுல. ஆமா BMW BMW கார். அது நல்ல கார் தான், சூப்பரா இருந்துச்சு. அதோட அதோட BMW கார், அதோட கம்ஃபர்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஏ உனக்கு பொண்ணு பார்க்க போற ஈவெண்ட் தானே? டேய் 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 கால் வைக்க முடியலடா. டேய் இல்லடா எனக்கு அங்க போய் உட்காருடா. இவ்வளவு பெரிய காலுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் கம்மியா இருக்கு. இல்ல ஓகே ஓகே, இன்னும் மூவ் ஆகுதுடா மூவ் ஆகுதுடா. ஆஹா ஸ்ட்ரைட் செட்டா? ஸ்ட்ரைட் செட்டாவா? கேரளாவா? மலையானோ? மலையாளியானோ? நானும் மலையாளி. எந்த நாடு மலையாளி? அப்படியே இத வீடியோ போட்டு விடுறேன். இல்ல இல்ல இல்ல, நான் எல்லாம் என்டர்டைனிங் பர்பஸ்க்காகவே பார்க்க வேண்டியதான். ஏண்டா நான் ஒரு என்டர்டைனிங் பர்பஸ்ல சொன்னடா, யார் பகுதியும் ஃபோன் பண்ண போறது இல்ல. அண்ணா கடையா போடு. ஏண்டா இந்த சைடு உட்கார்ந்தா என்னடா உனக்கு பிரச்சனை? நீ உட்காந்து போ. என்ன பின்னாடி சைய முடியல? இப்ப போடுடா, ஒரு அளவு சண்டை போடுடா. பார்க்கறேன்டா அவ்வளவுதான் போவும்னு நினைக்கிறேன். சம்ம கம்ஃபர்ட். கம்ஃபர்ட் சூப்பரா இருக்குல. ஏய் オリジナル ரேட், இந்த காரோட கம்ஃபர்ட் வேற லெவல்ல இருக்கு.
AjSquad ஆரம்பிக்கலாமா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காஸ்டியூம். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்போட அஃபிஷியல் லோகோ லான்ச் அண்ட் ப்ராடக்ட் லான்ச் வந்து நான் ரெடி ஆகிட்டேன். வா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பேசுறது கேட்குதா? கிட்ட வந்தால் கேட்கும் நல்லா. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த நாள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ பார்த்துட்டு அன்னைக்கு கூட வந்து நம்ம உங்கள் பைக் எடுத்துருவாங்க. உங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ரெண்டு ப்ராடக்ட், ஒன்று ஜிபிஎஸ் அண்ட் வந்து பஞ்சர் சொல்யூஷன் இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு அப்படியே சூப்பராக போங்க. கேரண்டி வந்து நாங்கள் இருக்கோம். அண்ட் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எண்ணில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம லான்ச்சுக்கு கிளம்பலாம். பா, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். வாசல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விளாக் எடுத்துகிட்டு இருக்கா. அதை பாருங்கள் பா, ஏய் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆ, ஹாய் சொல்லுங்கள் சார். ஹாய் சூப்பராக இருக்கு. ஸோ நம்ம ஜாக்வார் கார்ல கிளம்ப வேண்டிதான். லான்ச் ஈவெண்ட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கும்போது நம்ம அண்ணாங்களும் வந்துட்டாங்க. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். அண்ணனோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அண்ணனும் அண்ணா ஹாய்ண்ணா சரிங்கண்ணா எப்படி இருக்கீங்க? ஸோ ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணீங்க. மறக்காம தியேட்டர்ல போய் பாத்துருங்க. கண்டிப்பா தம்பி, இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் யூ சர்டிபிகேட் படம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கு. இந்த படம் ஒரு பியூர் யூ சர்டிபிகேட். இப்ப வந்து இந்த 2K கேம் படத்துல உங்களுக்கு ஆள் எல்லாம் இருக்க மாட்டாங்க. இருக்கு, ஆள் இருக்கு. ஆள் இருக்கு எதுன்னா அந்த மாதிரி எல்லாம் எதுமே இல்ல. அக்கல அக்கல யூ போட்டு விட்டாங்க ஃபுல்லா. சரி சரி, இத பக்கத்துல ஏ வந்துருக்கு. ஏ டைரக்டர் வந்து பேசுறாரு, சொல்லுங்க. மெயினா என்னன்னா நீங்க வந்து கொஞ்சம் பழைய ஜெனரேஷன் ஆளுங்களா நம்மள வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வேஸ்ட், இங்க 2K கிட்ஸ்லாம் வேஸ்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் ஒரு லெவலில் நினச்சோம், அதை விட பல லெவலில் நடந்திருக்குன்னு தான் சொன்னோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி வந்து என்னன்னா
இந்த ட்ரம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிரியே பார்க்கலங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ணல ட்ரம்ஸ்லாம். ட்ரம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவெண்ட்னா இன்னைக்கு காலைல வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்கிட்டு இருக்கேன், என் ஃபோனில் வந்து கால் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அன்னோன் நம்பர் தான், அன்னோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நிறைய அன்னோன் நம்பர் வரும். ஸோ அப்படி ரேண்டமாக மிஸ் பண்ணிடுவோம் தான். ஆனால் நான் தூங்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு வாசன் ஃபோனுக்கு அந்த டே அதெல்லாம் எனக்கு நீ சொன்னு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அந்த அன்னோன் காலை வந்து வாசன் என் ஃபோனை எடுத்து அன்னோன் காலை எடுக்கவே மாட்டேன். அப்போ அதுதான் நான் சொல்ல வரேன், வாசன் போனையே வந்து பெருசா யூஸ் பார்க்க மாட்டான் இருக்கும்போது. என் போன் எடுத்தேன் உங்க ஷாப் இன்னைக்கு நாங்க வசிக்கிறோம் நடப்பதெல்லாம் நன்மை கேங்க. அந்த மாதிரிதான் அதுவும் நடந்துருச்சு. போதும் நாங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு மாட்டிட்டு போய்க்கோங்க, ஹெல்மெட் ரெடி கேஸ் எல்லாம் வரும் இல்லைங்க. ஃபியூச்சரில் அடுத்ததான் ஓனாக கொண்டு அப்பப்போ நான் எங்களுக்கு அது நம்ம கடை டிடிஎஃப் போகிறேன். எவ்வளோ ஆசைப்பட்டு கிரியேட் பண்ண கடை மேக்ஸிமம் அங்கே தான் இருப்போம். இல்லைன்னா இன்னொரு நாள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம்ன்றது. கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து ஜாலியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லாங்குவேஜ் மேப்பில் ஜஸ்ட் டிடிஎஃப் பிட் ஷாப்னு போட்டால் போதும், டேரெக்டாக வந்து லான்ச் இவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிளோட சேனலில் வந்துடும். நம்ம வந்து இது அந்த மேக்கிங் வீடியோ மாதிரி இது எண்ட் vlog. ஆமா எண்ட் vlog. ஆக்சுவலி நான் ஏன் போடலன்னாங்க, 5 மணி வரைக்கும் ஃபுல்லா உட்கார்ந்து எடிட் பண்ணேன். செம்ம அங்க இன்டர்வியூ கேட்டு ஆஹா டயர்ட் ஆகி விட்டாங்க. நம்ம தான் நம்ம இது பண்ணணும். அதனால எனக்கு தலைவலி வந்துச்சு பயங்கரமா. ஆனாலும் சொன்ன கேட்ட கேள்வி சொன்ன பதிலே சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிட்டோம். இன்னைக்கு மறக்காம வந்துருங்க. வந்து நம்ம ரெண்டு ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிருங்க. ஸோ மறந்தும் இருந்து விட. அண்ட் வந்து நிறைய பேர் கேட்கலாம், என்னடா சொல்லி செஞ்சிருக்கலாமே நிறைய பேர்ட்டு சொல்ல. நானே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷாப் ஓப்பனிங் கிடையாதுங்க, நம்ம ஒரு எல்லா பொருளும் வச்சு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணல. ஏன்னா சூழ்நிலை வந்து அப்படி அமையல. ஸோ ரெண்டு ப்ராடக்ட் தான். ஸோ இதை லான்ச் பண்ணிட்டு ஃபியூச்சரில் நம்ம ஷாப் ஓப்பனிங்க்கு ரிப்பன்லாம் கட் பண்ணி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் தான் லான்ச் பண்ணுறோம். யாரும் கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக இதை விட பெருசாக ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாகட்டும் நம்ம ஸ்குவாட் ஆகட்டும் எல்லாருக்கும் சொல்லி ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ இந்த இடத்துல பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது சொந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சவுதி அரேபியா ட்ரிப், ஸோ மெக்கா உமரா போகிறோம் அம்மா கூட்டிகிட்டு. ஸோ அந்த விலாகவும் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே ஸ்குவாட், என் பண்ணிக்கிறேன், சீக்கிரமாக கிளம்பிட்டேன். அண்ட் எவ்வளோ நாள் தான் வந்து போகிறேன், இன்னும் குறுகிய நாள் தான் இருக்குது. அது என்ன எதுனாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சொல்கிறேன். ஓகே.